நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை, உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னை அருகே உள்ள பாளையகுப்பம்ங்கிற கிராமத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஜீவியன் கண்டியில் குமார் என்பவருடைய தோட்டத்துக்கு வந்து நாம் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்த்தோம், எப்படி போர்வெல் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், இவர் நிற்கிறாரு. இந்த இடத்துல இரண்டாவது பாயிண்ட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டு வந்து நான் வீட்டுக்கு போன பிறகு ஆய்வு செஞ்சு அதுக்கு பிறகு தான் வந்து எத்தனை அடியில் எவ்வளோ தண்ணீர் கிடைக்கும், எத்தனை சரம் கிடைக்குங்கிறத அவருக்கு வந்து நான் கொடுப்பேன். சந்திப்போம். ஹலோ, வணக்கம் சார். ஆ, வணக்கம் சார். ஹலோ சார், இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கீங்க? நம்ம நிலத்தில் நம்ம பாயிண்ட் ஆய்வு செஞ்சு முடித்தேன். இப்போ தான் முடிச்சிட்டிங்களா? ஆ, இங்கேயே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேணும் கூட நேரில் வந்து சில பண்ணிக்கலாம். இருந்தாலும் முன்கூட்டிய தொலைவில் இருந்து பண்ணுறது தான் நல்லதுன்னு போட்டேன். ஓகே சார். இப்போ கிளம்பி வரதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஒரு சின்ன வீடியோஸ் ஒன்று எடுக்கணும், அதை எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன். சரி சார், சரி சார். இது அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம வச்சில்ல? ஆமாம் ஆமாம். அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 280-300 ஸ்டேஜில் ஒரு கேப் தெரியுது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 460-470 இந்த ஸ்டேஜில் காட்டுது. ஓகே சார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது 800 போக வேண்டியது, கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. இதே இரண்டாவது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 200-210, அதாவது 190 அப்படி காட்டுது. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேப் 460, தண்ணி வந்துட்டு நல்லா காமிக்கிறதுண்ணா. இருங்க 460-470 இந்த ஸ்டேஜ் காட்டுதுங்க. ஓகே. இதில் ரெண்டுத்திலுமே காட்டுறதுனால உங்கள் மண்ணில் வந்து 460-470 இல்லை 500 தண்ணி இருக்கிறதுக்கான கேப் உண்டு, உறுதி. அப்போ நம்ம அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டே போட்டலாம் சார். அப்படின்னா இருங்க. அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டாவது கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 710. ஓகே. இதில் சொன்னீங்க. ஆ, இதுக்கு இடையில வந்து 800 சொன்னீங்க, ரெண்டு ஒரே ஒரு கேப் தான் வச்சுருக்கீங்க இல்லையா? இருங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இடையில கூட சில கேப் உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது சொல்றதுக்காகாது. இருங்க, நான் பேசி முடிச்சுறேன். எது எங்க போனாலும் நமக்கு வந்து அந்த 460-500 ஒரு மட்டன்றது தெளிவாகுது. ஆமா சார், ரெண்டு பாயிண்ட் தெளிவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 700-800 தெளிவாகுது. அதனால நம்ம 800 போர்வெல் கண்டிப்பா தேவைப்படுது. 800 நமக்கு 50 கூடுதலாகவே இருக்கு. இதில் என்ன விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அப்படியே நம்ம பார்க்கும்போது வந்து தண்ணீருங்கிறது வந்து பார்க்கும்போது 2 inches இந்த மண்ணில் எடுக்கலான்றது தெளிவாகுது. அதுக்கு மேல நம்ம ஆசைப்படக்கூடாது. இது மண் வளத்துக்கும் கல் இருக்கிறதுக்கும் நானே கிடைக்கும். அதே நம்ம எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த கேப்பும் உடைக்கிறதுக்கு தேடலாம். ஓகே. அதை விட மெயினா நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, உங்ககிட்ட நான் சொன்ன பாருங்க ஏற்கனவே, அதாவது நம்ம மண்ணில் வந்து போர்வெல் போடுறோம்னா உதிரி மண் முடிஞ்சு உடனே கேப் வேணும். உடனே கேப் வேற பாயிண்ட், எந்த சூழ்நிலையிலயும் 700-800 போனா கூட தண்ணி கிடைக்கிறது கஷ்டப்படும். ஓகே சார், நீங்க இருக்கீங்களா வாங்க, நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு வேற ஒண்ணு இல்ல சார், நான் வீடியோ எடுத்துட்டு கிளம்புறது. சரி சார். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ சார் ஒரு நிமிஷம். எனக்கு இது மேல ஒரு ஆசை இருந்தாலும் அது அப்பாற்பட்ட விஷயம். ஓகே. ஆசைகள் என்றைக்குமே நமக்கு நினைச்ச மாதிரி நடக்காது. ஆனா ஒரு ஜெனரலா ஒரு பூமியை வந்து எங்க கெஸ் பண்ணி அடிக்கணுமோ அங்க அடிக்கணும்.
ஏன்னா நீங்க வச்சுக்கிற பாயிண்ட் வந்துட்டு ஏன்னா கிராசிங் டைப் தான் சார், அது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு கிராசிங் போறதா இடம் அது ஆக்சுவலி தெரிஞ்சு. ஏன்னா அந்த இடத்துல சிறுத்த சகப்பு மண் தாச்சு இருக்குது, இடம் அங்கே தான் இருக்குது சிகப்பு மண், அங்க முரம்பு இருக்கு சார், அதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி முரம்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. முரம்புக்கு முரம்பு கீழே இருக்கு, முரம்பு கீழே இருக்கு, இதுல முரம்பு இருக்கு. அது இல்ல சரி சரி சார் ஓகே, நான் இப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது இல்ல அது ரெண்டு க்ளூ சொல்றேன் பாருங்க, உங்க கிணறு வந்து நல்லா லூஸ் போயிருக்கு அந்த பக்கம். அதே சமயம் உங்க அப்பா வச்ச மரமா இருந்தாலும் அந்த நாவல் மரங்க நல்ல கொழு கொழுன்னு இருக்குது இந்த வெயில் பருவத்திலயும் அந்த தண்ணி பாயாத இடத்துலயும். அதை முதல்ல சிந்திக்கணும். மரம் நாம வச்சதா இருந்தாலும் இயற்கையா வந்தாலும் மரத்தோட செழுமை பார்க்கும்போது அந்த இடத்துங்கள்ல நல்ல வேர் பிடிச்சி தான் ஓடி இருக்கு. ஓகே, அதனால கேப்புங்கள்லாம் இருக்கிறதுக்கு அந்த பக்கம் வாய்ப்பு உண்டு, அதனால வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே சார் ஓகே, சரி சந்திப்போம், நேரில் வரோம் பார்த்துப்போம். சரி சார் ஓகே. நீங்க இப்போ எந்த லொகேஷன் தருவீங்க? இப்போ நம்ம நாராயணபுரத்தில் நம்ம நிலத்தில் நிற்கிறேன் நான். ஓகே சார் ஓகே. சரி சார், நான் டைமோட வீடியோ எடுத்துட்டு ஓகே, எப்படி பார்த்தாலும் ஒரு 9:30 மணிக்கு இங்கே ஏறினா கூட 6:12 ஆகிடும் நம்ம இடத்துக்கு வரத்துக்குள்ளேயோ அங்கே பாளையங்குப்பம் வந்து. சரி சார், இவங்க சொல்லிடுறேன், ஒரு 8 அடிக்கு ராடி தேவைப்படுது சொல்லி 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 சொல்லிட்டீங்களா உங்களுக்கு? ஆ, 50 அடி கூடுதலாகவே எடுத்துங்க, நல்லது. 850 சொல்லிட்டுங்களா? ஆமாம், 850 சொல்லிவிடுங்க. தொலா வந்துருங்க குழந்தைங்களை கூட்டுன்னு சார், குழந்தை கூட்டுன்னு வாங்க. இப்போ இந்த ராடு அங்கே இருக்கும் ஒரு கேப் ஒன்று வந்து கேப் வச்சுங்களா? ஆ, ஒரு கேப் இருந்துச்சு. ரெண்டு ராடு முடிஞ்சிருக்குங்களா? ரெண்டு ராடு. ஆ, 40 அடி போயிருக்கு. 40 அடி முடிஞ்சு ஆட்ரு இருக்கு. 3 உட்காந்துட்டு வந்து அந்த மண்ணு தர வந்து
280 ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற 320 வந்துச்சு. 320 கூட இல்லை, அது கரெக்டாக அந்த 290 போய் அந்த 300 நெருங்கும் போது, சொல்ல முடியல நெருங்கும் போது நம்ம கேப் உடையிறது கணக்கு எடுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை போல விவசாயிகளை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன், நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.